ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிகளும் நமது காலங்களும் விசாரணை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நமது வாழ்க்கைகள் கழிந்து கொண்டிருக்கிறதேயானால் நேரங்கள், நாட்கள் இவையாவுமே அல்லாஹ் ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாளுக்கு பெயர் யௌமுல் ஹிசாப், விசாரணையினுடைய நாள் என்று அந்த நாளுக்கு பெயர். அந்த நாளை நோக்கித்தான் நமது வாழ்க்கை பயணங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். யாரினுடைய உள்ளத்திலெல்லாம் இந்த விசாரணை நாளை பற்றி உண்டான பயம் இல்லையோ, அதற்காக வேண்டி யார் தயாராகவில்லையோ, யாரெல்லாம் இல்லை நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவோம் என்றாலும் அது பற்றி உண்டான ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் யாருக்கெல்லாம் இறங்கவில்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நூரில் அவர்களை பார்த்து கேட்கிறான்: நீங்கள் என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலேயே அப்படியே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மரணமே வராது, நாளைக்கு மறுமையில் என் பக்கம் நீங்கள் விசாரணைக்கு நிப்பாட்டப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஃபத்தஆலல்லாஹுல் மலிகுல் ஹக், உயர்ந்தவனான அந்த அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்போ நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும், நமது ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு மணிகளுமே நமது வாழ்க்கையில் ஒரு நாள் கழிகிறது என்று சொன்னால், நாம் விசாரணை நாளை நோக்கி இன்னும் அதிகமாக நெருங்கிவிட்டோம், மிகவும் நெருக்கமாக மாறிவிட்டோம். விசாரணை நாள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் பாடம் நடத்துகிறான், நபியே, விசாரணை நாள் என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா? எது ரொம்ப கடுமையாக இருக்குமோ, எது ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயமா அல்லாஹ் எதை ரொம்ப பார்ப்பானோ அதைத்தான் அல்லாஹ் கேள்வியாக கொண்டு வருவான். அல் காரியா, மல் காரியா, அல் ஹாக்கா, மல் ஹாக்கா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திருப்பி அந்த விஷயத்தை சொல்வான். அந்த மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், வமா தராக மா யௌமுத்தீன், நபியே, விசாரணை, விசாரணை நாள், மறுமை நாள் என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா? சும்மா மா தராக மா யௌமுத்தீன், மீண்டும் நான் உன்ட்ட கேட்கிறேன், விசாரணை நாள்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? யௌமுன், அது ஒரு நாள், லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஅ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், அன்றைய தினத்தில் எந்த ஆத்மாவும் எதையும் தனக்காக வேண்டி சொந்தம் கொள்ள முடியாத ஒரு நாள். எதுவுமே ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, சொத்துகளாக இருந்தாலும் சரி, சுகங்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும், இந்த உலகத்துலலாம் ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யாரையாச்சும் சப்போர்ட்டுக்கு அழைச்சி அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டலாம். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை, யாரையாச்சும் நம்ம கூப்பிட்டு போய் பேசி நமக்காக வேண்டி பரிந்து பேசி, காவல்துறையில், நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு விஷயம், உலகத்தினுடைய ஒரு சிரமம், என்ன செஞ்சுக்கலாம், யாரையாச்சும் அழைச்சிட்டு போய் என்ன செய்யலாம், பேசலாம், கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளை விட உயர்ந்த நபர்களை வச்சு என்ன செஞ்சிடலாம், அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் சிபாரிசு பண்ணி வெளியே வரலாம். அல்லது பொருளாதார ரீதியான கஷ்டம், யார்ட்டையாச்சும் பொருளாதாரத்தை கொஞ்சம் கடனுக்கு வாங்கி, அல்லது யாராச்சும் நம்ம மேலே இறக்கப்பட்டு பிச்சை போட்டு அந்த கடன்லேருந்து மேலே வந்துடலாம், அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த மறுமையினுடைய நாளை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், யௌமுன், அது ஒரு நாள், லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஅ,
அன்றைய தினத்தில் யாரும் எதையும் உரிமையாக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், யா ஃபாத்திமத் பின்த முஹம்மத் இத்தகில்லாஹ வ இத்தகுன்னார் சலீனி மினத் துன்யா மா ஷிஇத் சலீனி மினத் துன்யா மா ஷிஇத் மா அக்னா அன்கி யௌம அல் கியாம லன் உக்னி அன்கி மினல்லாஹ் ஷைஆ. என் அன்பு மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் உனக்கு ஏதாச்சும் வேணுமா வாப்பான்னு சொல்லி கேளு, நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணி வாங்கித்தரேன். ஏதாச்சும் உனக்கு வேணுமா இந்த உலகத்தில்? நாளைக்கு மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் முஹம்மதின் மகள், ரசூலுல்லாஹுவின் மகள் என்ற ஒரே காரணத்தால் நாளைக்கு மறுமையில் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு நல்லா சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஈரக்குலை என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமாவை வேதனைப்படுத்தியவர், என்னை வேதனைப்படுத்தியவர் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதரால் முடியப்பட்ட அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த உலகத்தை உனக்கு ஏதாச்சும் தேவையா கேள், ஃபுலூஸ் காசு தேவையா, இதாக தங்கம் தேவையா, இதெல்லாம் ஏதாச்சும் உனக்கு தேவைன்னா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி வாங்கித்தாரேன் வாப்பா என்ற ஒரு நிலையில் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த விசாரணை நாளிலே என்ன செஞ்சிடாத, என் வாப்பா என்னை காப்பாற்றுவார், ரசூலுல்லா இருக்கிறார், முஹம்மது இருக்கிறார் என்ற மிதப்பிலே வாழ்ந்து விடாதே. இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்வ, இத்தகுன்னார் நரகத்தை நீ பயந்து கொள், நாளைக்கு மறுமையில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹுவாலேயே தனது அன்பு மகளுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னால் அன்றைய தினம் வல் அம்ரு யௌம இதில்லில்ல அல்லாஹ் சொல்கிறான், எல்லா விஷயமும் அவன் கரத்துல தான் இருக்கும், அவன்தான் அன்றைய தினத்தினுடைய அதிபதி, அவன்தான் அன்றைய தினத்தினுடைய அரசனாகம அலிக்கியோமிட்டீன் விசாரணை நாளினுடைய அதிபதி அவனாகத்தான் இருப்பான். அதனால தான் அந்த நாளை நினைத்து நபிமார்கள் அதிகமாக பயந்தார்கள். குர்ஆன் பேசுகிறது, அந்த நாளில் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி விட்டால், நம்மை அல்லாஹ் அந்த நாளில் நாம் செய்த விசாரணை நம்மை அல்லாஹ் விசாரித்து விட்டால், ஒரு சாதாரண ஒரு நீதிபதி உலகத்தில் ஒரு சின்ன தப்பு என்ன செஞ்சிருக்கலாம், டூ வீலரில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்போம், அல்லது நமக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சண்டை, ஒரு சின்ன ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, என்ன ஒரு பெட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன கேஸ், ஒரு நீதிமன்ற கூண்டில் ஏறும் பொழுது ஒரு நீதிபதி நம்மளை பார்க்குறார், எவ்வளோ பயம் வரும், ஆகா இந்த ஆள் நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டால் பயப்படுறோமா இல்லையா. ஒரு காவல்துறை நம்ம வீட்டுக்கு வந்து, ஏமா அவங்க மனைவி உங்கள் கணவன் எங்கே, இப்படி திருடுதனம் பண்ணிட்டாராமே வெளிநாட்டில் போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டா எவ்வளோ பயப்படுறோம், பதறுவோமா இல்லையா. ஒரு போலீஸ் வீட்டுக்கு வருதை கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் போட்டாச்சின்னு சொன்னால், ஒரு இடம் சம்பந்தமான கேஸ், உங்கள் வீட்டு மேலே கேஸ் போட்டாச்சு, கோர்ட்டில் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டிலேருந்து ஒரு சம்மன் வருது, என்ன ஆகும், அந்த கூண்டில் ஏறும் பொழுது எவ்வளோ உள்ளம் பதறுமாகா, இவன் நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டால் என்ன பெரிய தீர்ப்பு கொடுத்தா, சாவு அடிக்க போகிறான், ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் உள்ளம் என்ன செய்யுது பதறுது. ஒரு சாதாரண உலகத்தின் மலத்தை சுமக்கக்கூடிய என்னை விட மட்டமான ஒரு மனித நீதிபதியாக அமர்ந்த பொழுது உலகத்தினுடைய நீதிமன்ற நீதி விஷயத்தில் நமது உள்ளம் எப்படி பதறுகிறது, தப்பாக கொடுத்துட்டால், நமக்கு எதிராக கொடுத்துட்டால், நம்மளை அவர் ஜெயிலில் போட்டால், நம்மளை அவங்க தண்டிச்சுட்டா, காவல்துறை நம்மளை அடிச்சுட்டா, அப்படிலாம் நம்ம பதறுதமா இல்லையா. அகில உலகத்தினுடைய அதிபதி அந்த ரப்பில் ஆலமீன் முழு மனித சமுதாயத்திற்கு முன்னால் எதுவுமே வெளிப்படையாக கூடிய நாள், மறையக்கூடிய நாள் அல்ல அந்த நாள், அந்த வெளிப்படையான நாளுக்கு முன்னால் நமது பாவங்களை அந்த ரப்பு படிக்க ஆரம்பித்து விட்டால், நாம் செய்த அந்த பாவங்களை அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால், எதற்காக வேண்டி இந்த பாவம் செய்தாய், எதற்காக வேண்டி இந்த செயலை செய்தாய், எத்தனையோ பாவங்கள் உமாவுக்கு தெரியாம வாப்பாவுக்கு தெரியாம உலகத்துக்கே தெரியாம நம்ம லைஃப்ல இருக்கு, ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டால், அந்த பாவத்திற்கு கூலி நரகம் என்பதாக அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் என்ன பயம் இல்லை. உலகத்தினுடைய காட்சியை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், சிறைச்சாலைகள், உலகத்தினுடைய சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு யாருக்காச்சும் தைரியம் வருதா, என்ன சிறைச்சாலை போனால் நல்லா சாப்பாடு தருவாங்க, வெளியில் இருந்தால் கூட பாதுகாப்பு கிடையாது, உள்ளே போனால் நல்லா பாதுகாப்பு, சுற்றி 1000 போலீஸு, உயிருக்கு ரொம்ப உத்தரவாதம், வெளியில் கூட தலைவலின்னு சொன்னால் மாத்திரை வருவதற்கு லேட் ஆகும், உள்ள தலைவலின்னு சொன்னால் போதும் உடனே என்ன செஞ்சுருவாங்க, நல்லா நம்மளை பார்ப்பாங்க, உயர்ந்த மருத்துவமனையில் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு மனசு வருதா, உலகத்தினுடைய ஒரு சாதாரண சிறைச்சாலை.
நாளைக்கு மறுமையினுடைய பாவிகளுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தின் சிறைச்சாலை, இந்த விசாரணையில் யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு சிறந்த சொர்க்கம் என்ற பூஞ்சோலை, இந்த விசாரணையில் யார் தோற்று விடுவார்களோ, யாரை அல்லாஹ் விசாரித்து விடுவானோ அவர்களினுடைய செயல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை நரகம் என்ற அந்த சிறைச்சாலையில் தள்ளிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் இந்த நாளை நினைத்து பதறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு நபர், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நபரின் மீது போராமைப்பட்டிருப்பார் என்று சொன்னார். ஒரு நபர் மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம். எப்படி பிரார்த்திக்க சொன்னாங்க, தனக்காண்டி எப்படி சலவாத்து சொல்ல சொன்னாங்க, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீ கருணையை பொழிவாயாக, சாந்தியை பொழிவாயாக. எப்படி பொழிவாயாக, கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ எப்படி கருணையை பொழிஞ்சியோ. இப்ராஹிமை தான் முன்னாடி ஆக்குறாங்க. வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமின் குடும்பத்தின் மீது நீ எப்படி கருணையை பொழிஞ்சியோ, அதை மாதிரி முஹம்மது நபியின் மீதும் அவர் குடும்பத்தின் மீது நீ கருணையை பொழிவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபருக்கு கிடைத்த கருணை தனக்கு வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சிறந்த ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு உற்ற நண்பர். நாளைக்கு மறுமையில் எல்லா நபர்களும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்களாம் எல்லாரும். இமாம் புகாரி முஸ்லிம் எந்த ஆடையும் இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூல் அல்லாஹ் நிர்வாணமான யார் யாரையும் பார்க்க மாட்டாங்களா, அந்த நாள் பார்க்கக்கூடிய நாள் அல்ல, அந்த நாள் யாரும் யாரையும் பக்கம் சிந்திக்க கூடிய நாள் அந்த நாள் அல்ல. மனிதர்கள் இப்படி எழ ஆரம்பித்தவுடன் எல்லாரும் நிர்வாணமாகத்தான் இப்ராஹிமும் நிர்வாணமாக இருப்பல்ல பார்க்க விரும்ப மாட்டான். என் நண்பன் இப்ராஹிம் என்ன செய்யக்கூடாது, என் நண்பன் இப்ராஹிம் இந்த காட்சிக்கு வந்துடக்கூடாது சொல்லி தனது கரத்தால் நாளைக்கு மறுமையில் ஆடை அணியப்படக்கூடிய முதல் நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாளைக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மாதிரி எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் அதை பார்க்க விரும்ப மாட்டான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையிலேயே அத்தனை மனித சமுதாயத்தில் முதன்மையாக அல்லாஹ்வால் ஆடை அணியக்கூடிய நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளோ பெரிய நபர், அவர்தான் இந்த இஸ்லாத்தினுடைய பூர்வீக தந்தை. நமக்கெல்லாம் முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் அவர். நம்மெல்லாம் முஹம்மது நபியை பின்பற்றுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள். ஆனால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரை பின்பற்ற சொல்வான் தெரியுமா, வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. முஹம்மது இப்ராஹிம் என்ற எனது நேசத்திற்குரிய அந்த நபரை நீ பின்பற்றுவாயாக. நல்லா சொல்றேன், நம்ம எல்லாம் நாம ரசூலுல்லாஹுவை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் தனது நபிக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் அவர் செய்த எல்லாத்தையுமே அல்லாஹ் இபாதத்தாக்கிட்டான். அவர் நடந்தது அல்லாஹ் இபாதத்தாக்கினான், அவர் கள்ள தூக்கி எரிஞ்சது அல்லாஹ் இபாதத்தாக்கினான், அவர் மினால போய் உட்கார்ந்ததை அல்லாஹ் இபாதத்தாக்கினான். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் எல்லாம் அவரோடு ஒட்டி கொண்டு யாரெல்லாம் என்ன செய்தார்களோ அவை அனைத்தையும் இந்த உம்மத்தினுடைய மிக முக்கியமான ஹஜ் என்ற இபாதத்தாக அல்லாஹ்க்கினான். அவ்வளவு பெரிய ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் மிஅராஜிற்கு சென்றேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே அமர்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவ்வளோ பெரிய நபர். அவர் குர்ஆன்ல சூரத்து ஷூரால அல்லாஹ் சொல்றான் அவரை பத்தி, அவர் என்ன இப்படி அழுகுறாரு பாருங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் என்றைய தினம் என்னை நீ எழுப்பி விசாரிப்பாயோ அந்த நாளில் நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. அந்த நாளில் கேவலம் உண்மையான கேவலம், இந்த உலகத்தில் நம்மளை ஒருத்தர் விசாரிச்சுட்டான், நம்மளை ஒருத்தர் போடா வாடான்ட்டான், இதெல்லாம் பெரிய கேவலம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த இப்ராஹிம் அழுகிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் என்றைய தினம் உனது அடியார்களை எழுப்பி நீ விசாரிப்பாயோ அன்றைய தினம் நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. அவர் மற்றொரு இடத்துல ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிஸாப், யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என் தகப்பனின் தாயின் பாவத்தை நீ மன்னிப்பாயாக, முஃமின்களின் பாவத்தை மன்னிப்பாயாக. யௌம யகூமுல் ஹிஸாப், நாளைக்கு மறுமையில் உனக்கு முன்னால் எழுந்து நிற்போமே அந்த நேரத்தில் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக.
அன்பு சகோதரிகளை, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் அபூ தாவூத் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் தூங்கும் பொழுதும் ரொம்ப பிரார்த்தனை செய்வாங்களாம். ஏகப்பட்ட திக்ரு செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், கடைசி ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கடைசியாக ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை செய்து விட்டால் யாரோடையும் பேச மாட்டார்கள். அந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தமஸு இபாதக், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்றைய தினம் உனது அடியார்களை எழுப்பி நீ விசாரிப்பாயோ, அன்றைய தினத்தின் வேதனையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. அன்றைய தினத்தினுடைய வேதனையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. யார் மா தக்கத்தம மின் தம்பிஹி வமா தஅஹ்ஹர், முந்திய பிந்திய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளைக்கு சொர்க்கத்தினுடைய ராஜா பிரார்த்திக்குகிறார், கண் கலங்கி நிற்கிறார், யா அல்லாஹ், இன்றைய தினம் உனது அடியார்களை எழுப்பி நீ விசாரிப்பாயோ, அன்றைய தினத்தில் என்னை நீ வேதனை செய்யாமல் பாதுகாத்து விடு. முழு மனித சமுதாயத்திற்கு முன்னால் நமது எல்லா செயல்களும் சும்மா இந்த விசாரணைன்னா, பா இதை செஞ்சீங்களா, அம்மா இதை செஞ்சீங்களா, அப்படிலாம் இருக்காது. யௌம தஜிது குல்லு நஃப்ஸிம் மா அமிலத் மின் கைரி முஹ்தரா, அந்த விசாரணை என்று சொன்னால் அன்றைய தினம் அவர்களினுடைய எல்லா செயல்களும் அப்படி முன்னாடி வந்துடும். நாம் ஒரு தப்பு பண்ணுறோமா, அந்த தப்பு அப்படி எழுந்து வந்துடும், என்ன வந்துடும், நாம் ஒரு விபச்சாரம் பண்ணியிருக்கிறோமா, அந்த விபச்சாரத்தோடு அப்படி காட்சிப்படுத்தப்படுவோம். நீ பார்க்குறமா இல்லையா, பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் போதும், என்ன செஞ்சால் போதும், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், இதை செஞ்ச எல்லாம் இதில் பதிஞ்சிடும், பத்து வருஷம் கழித்து கூட போட்டு பார்த்துக்கலாம். இது மனிதனினுடைய சிந்தனை, மனிதனினுடைய கண்டுபிடிப்பு. மனிதனை படைத்த அல்லாஹ் இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன். சும்மா விசாரணைனா எப்படி செய்ய மாட்டான், செஞ்சியா செய்யலையா அப்படியா சரி போ அப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டான். எழுப்பும் பொழுதே நம்ம என்ன எல்லாம் செஞ்சோமோ அதோடு எழுப்பிடுவான். நல்லா வட்டி வாங்கினாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, அநீதம் செஞ்சாலும் சரி, முழு மனித சமுதாயத்திற்கு முன்னால் பாவத்தோடு எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த நாள், நன்மையாக இருந்தால் நன்மையோடு எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த நாள். யௌம தஜிது குல்லு நஃப்ஸி மா அமிலத் மின் கைரி முஹ்தரா, அன்றைய தினத்தில் யார் யார் எதை செய்தார்களோ அதை தங்கள் கண்களுக்கு முன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அந்த நாள். நான் தனிமையிலே அமர்ந்து கொண்டே தவறு செய்திருந்தால் அந்த தவறை எனக்கு முன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அந்த நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை எப்படி பாடம் நடத்துகிறான் பாருங்கள். وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا, ஒரு புள்ள வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனேயே அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, ஒரு புள்ள ஒக்குள்ள இன்சான், ஒவ்வொரு மனிதனும் ஒக்குள்ள இன்சானின் அல்சம்னா ஹுத்வா இரகு ஃபி உனுக்கி, அவனுடைய தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது அவன் கழுத்தில் நாம் ஒரு சிப்பு பார்க்குறமா இல்லை, இவ்வளோ பெரிய செல்ஃபோன் ஒரு சின்ன சிப்பு தான், என்ன 2000 வீடியோ பயிஞ்சுக்கலாம் பார்க்குறமா இல்லை, ஒரு 80,000 100,000 ஃபோன் கால்கள் ரெக்கார்டு பண்ணலாம், ஒரு 10,00,000 ஃபோன் நம்பர்களை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறமா இல்லை, சின்ன சிப்பு தான். இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிப்பு, இதெல்லாம் ஒரு சின்ன சிப்பு தான், ஒரு 10,000 பாட்டு ஏற்றிக்கலாம் அப்படிதானே, ஒரு சின்ன சிப்பு தான், ஒரு 2,000 ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதில் எல்லாம் சேவ் பண்ணி இதே வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தா இதில் ஏதாச்சும் தெரியுது, அந்த சிப்பை கழட்டி பார்த்தா ஓகே. இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிப்பு. وكل انسان الزمناه طائره في عنقه ஒவ்வொரு மசூரா பனி இஸ்ராயில் 15வது ஜுசு 3வது பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வரும் பொழுது அவன் கழுத்தில் நாம் ஒன்றை மாட்டிவிடு, ஒரு சிப்பை மாட்டியிருந்தோம். என்ன செய்யப்படுமா, இந்த சிப்பில் என்ன செய்யப்படக்கூடிய, என்ன செய்யப்பட்டு இருக்கு, குல்ல சகீரின் வ கபீரின் முஸ்தத்தர் சூரா நஜீம், எல்லா சின்ன விஷயங்களும் எல்லா பெரிய விஷயங்களும் இதில் பதிந்து கொண்டே இருக்குமா. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் எத்தனை ஏற்பாடு வச்சிருக்கிறான், என்ன தைரியத்தில் பாவம் செய்கிறோம், என்ன தைரியத்தில் இருக்கிறோம், நாளைக்கு மறுமையில் நாம் எழுப்பப்படுவோமா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரித்து விட்டால் நமது நிலைமை என்னவாகும் என்று இப்ராஹிம் அழுதார், நபி அழுதார், ஆனால் நாம் என்ன தைரியத்தில் இருக்கிறோம், எப்படிலாம் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுறா பாருங்க. ஒரு புள்ள பிறந்த உடனே முதல் ஏற்பாடு இந்த சிப்பு, நம்ம என்ன நினைச்சாலும் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக இதில் சேவ் ஆயிரும், இது முதல் ஏற்பாடு. ரெண்டாவது ஏற்பாடு என்ன,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு தோல்லையும் இரண்டு வானவர்கள். நாம என்ன செஞ்சாலும் இந்த ரெண்டு பேரும் பதிவு பண்ணிடுறான், நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி. மூணாவது ஏற்பாடு என்ன, இமாம் முஸ்லிம் பதிவு செய்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் 12 மணி நேரம், மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரம் ஒரு கூட்டம் மாணவர்கள் நம்ம பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்துடுவாங்களாம், நம்மளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி. ஃபஜ்ரினுடைய நேரத்தில் இறங்கி வருவார்கள், வரக்கூடிய இந்த மாணவர்கள் அசர் நேரத்தில் மேலே போயிடுவாங்களாம், திருப்பி அசர் நேரத்தில் இன்னொரு கூட்டம் மாணவர்கள் நம்மளை பதிவு செய்கிறதுக்காக வேண்டி பூமிக்கு இறங்கி வராங்க, அடுத்த நாள் ஃபஜ்ர் நேரத்தில் மேலே போயிடுவாங்க. இந்த ரெண்டு கூட்டம் மாணவர்களும் சந்திக்கக்கூடிய தொழுகை ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை, நம்முடைய செயல்களை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி. ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரத்துக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படுது. யாரெல்லாம் இந்த பயலினுடைய டீட்டெயில் சித்தான், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சான், எந்திரிச்ச உடனே எப்படி பார்த்தான், எந்திரிச்ச உடனே தொழுதானா தொழலையா, யாரோடி பேசுறான், என்ன செஞ்சான், 12 மணி நேரம் வானவர் கொண்டு போய் என்ன செஞ்சுருவார், அல்லாட்ட போய் ஒப்படைச்சிருவார் டீட்டெயில்ஸ். அடுத்த 12 மணி நேரம் ரெண்டாவது வானவர், அவர் என்ன செய்வார், அடுத்த 12 மணி நேரம் நம்மளை கண்காணிப்பார். இப்படி நான் பிறந்ததில் இருந்து என்னை கபூர்ல வைக்கக்கூடிய வரை இப்படி அல்லாஹ் கண்காணிக்கிறார். ஒரு வானவர் அல்ல, ஒரு பெரும் கூட்டம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் டியூட்டி வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதான் ஒவ்வொரு வாரமும் இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு, என்னதை எப்படி பாவம் செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா செஞ்சமா இல்லையா, இதை கொண்டு போய் அல்லாட கொண்டு போய் ஒப்படைக்கப்படும். இதுக்கு ஒரு கூட்டம் மாணவர்கள், இந்த கூட்டம் மாணவர்கள் அது தனி மாணவர்கள், வாரம் ஃபுல்லா கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி மாணவர்கள். இமாம் முஸ்லிம் சொல்றாங்க, ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதர்களினுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து காமிக்கப்படும், வானவர்கள் கொண்டு போவாங்க. நான் அன்றைய தினம் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன், அதனால தான் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்பது சுன்னாவாக இருக்கிறது. யார் குடும்ப உறவுகளை பிரிந்து வாழாமல் இருக்கிறார்களோ அந்த ஒரு வாரத்தில் அவர்கள் செய்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், யார் குடும்ப உறவுகளை பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களினுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருவான். இது முடிஞ்சிட்டா அடுத்து அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்ன, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய வரை உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எப்பவும் நம்ம கூட நடந்துக்கிட்டே, நம்ம அந்த உயிர் உடலில் இருக்கக்கூடியவர் அந்த வானவங்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மற்ற வானவங்களாம் போயிட்டு வருவாங்க, இங்கே பார்த்தா ரெண்டு வானவர், இவர் எப்பவுமே இருப்பார். நமக்கு முன்னாடி ஒரு 10 வானவர், நமக்கு பின்னாடி ஒரு 10 வானவர், நம்மளை அவ்வளோ ஒரு செக்யூரிட்டியாக நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது எதுவுமே தேவையில்லை. என்ன தேவையில்லை, இந்த ரெண்டு வானவர்கள் இந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய சிப்பு, ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் வானவர்கள், ஒவ்வொரு வாரம் வானவர்கள், முன்னாடி வானவர்கள், பின்னாடி வானவர்கள், இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நாம் செய்கிறது அல்லாஹ் கண்ணை விட்டு மறைஞ்சிருமா. இவங்க எல்லாத்தையும் விட நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நமது பிடரி நரம்பை விட சமீபமாக நம்மை படைத்த அல்லாஹ் இருக்கிறான். அவன் கண்ணை விட்டு நம்ம என்ன தப்பிச்சிட முடியும். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுதான் அந்த விசாரணை. இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செய்தாலும் மறைய முடியாத நாள் அந்த நாள். ஒரு கடுகின் வித்தையா புனை, லுக்குமான் தனது மகனுக்கு குர்ஆனிலே பாடம் நடத்துகிறார், என் செல்ல மகனே, இன்னகா இன் தகு மிஸ்கால ஹப்பா, கடுகினுடைய ஒரு வித்தளவுக்கு நீ எதையாச்சும் செஞ்சாலும் சரி, பாறைகளுக்குள்ளாக செய்தாலும் சரி, மலைகளுக்குள்ளாக செய்தாலும் சரி, வானத்தில் செய்தாலும் சரி, பூமியில் செய்தாலும் சரி, யத்திபிஹல்லா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். அப்ப நம்ம கழுத்துல போட்டிருக்கக்கூடிய இந்த சிப்புல நம்ம செய்யக்கூடிய எல்லா சின்ன விஷயமும் எல்லா பெரிய விஷயமும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்கும் நாளைக்கு, நாளைக்கு நம்ம மறுமையில எழுந்து நின்றவுடன் இதை புத்தகமா அல்ல ஆக்கிடுவான், என்ன செஞ்சிருவான், இதை ஒரு பெரிய புத்தகமாக்கி நம்ம கையில கொண்டு தந்துடுவான். புடி உங்களுக்கு புத்தகத்தை படிச்சுப்பார், அடே உனது புத்தகத்தை படித்துப்பார், கஃபா பி நஃப்ஸிக அலைகல் யௌம ஹசீபா, இன்றைய தினம் நான் உன்னை விசாரிக்கிற முன்னக்கிட்டி உன்னை நீ விசாரிச்சுக்கோ, இதுல இல்லாதது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கையில கொடுத்துருவான். இப்படி கையில கொடுத்து விட்டால்
பாவிகள், பாவம் செய்தவர்கள், அவர்களினுடைய நிலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன். நபியே, பாவிகளை நீங்கள் அன்றைய தினம் பார்க்கணும். அந்த புத்தகம், அவர்களினுடைய புத்தகம் திறக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் பாவிகளை, பாவம் செய்தவர்களை நபியே அன்றைய தினம் நீங்கள் பார்க்க வேண்டும். யகூலூன் யாவைலத்தனா, அவன் கத்த ஆரம்பிப்பான், எனக்கு வந்த நாசமே, மாலிஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம், இது என்ன புத்தகம், லா யுகாதிரு சகீரா வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த எல்லா சின்ன விஷயமும், நான் செய்த எல்லா பெரிய விஷயமும் மிக தெளிவாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. எப்படி பதிவு செய்வான்? சாதாரணம் இந்த செல்போன்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு வந்துச்சு, எத்தனை நொடிக்கு வந்துச்சு, எத்தனை மிஸ்டு கால் வந்துச்சு, யார் பேர்ல வந்துச்சு, எல்லாம் முடியுதா இல்லையா? இல்ல அஹ்ஸாஹா. அல்லாஹ் சொல்றான், அந்த புத்தகம் அந்த மனுஷன் கத்துவான், நான் செய்த எல்லா சின்ன விஷயமும், நான் செய்த எல்லா பெரிய விஷயமும் மிக தெளிவாக இதில் பதியப்பட்டிருக்கிறதே. சும்மா ஏனோதானெல்லாம் எழுத மாட்டான். எத்தனை மணிக்கு செய்தா, யாருடன் செய்தா, அல்லாஹ்வின் நினைப்பில் செய்தாயா, அல்லாஹ்வை மறந்து செய்தாயா, ஊர் பார்க்க செய்தாயா, உலகம் ரசிக்க செய்தாயா என்று எல்லா விஷயமும் மிக தெளிவாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். விசாரணை சொன்னா சும்மா என்ன மணிக்கணக்கில் படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் விசாரணையா? இல்லை. குர்ஆன் சூரா காஃப் பேசுகிறது, மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதை மா கலாம். அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் அரபுல, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் விசாரணை அப்படின்னு நல்லா சொல்லலை. மாயல் ஃபித், ஒவ்வொரு லெஃபுதுக்கும், லெஃபுத் என்று சொன்னால் அலிஃப் என்பது ஒரு லெஃபுத், பே என்பது ஒரு லெஃபுத், ஒரு எழுத்துக்கு சொல்ல ஆனா இது லெஃபுத், ஆவண்ணா இது லெஃபுத், அம்மா அப்படின்னு சொன்னால் லெஃபுத் கிடையாது, கலாம் அது ஒரு வார்த்தை, ஜாமியாவுல் கலாம், பல லெஃபுத் சேர்ந்து என்ன ஆச்சு, ஒரு வார்த்தையாக வந்தாச்சு. அல்ல என்ன சொல்கிறான், வார்த்தைகளுக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லல. நீங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நாளைக்கு மறுமையில் விசாரணை கொடுக்க வேண்டும். நாம் ஒருத்தரை பத்தி புறம் பேசினா சரி, கோல் முட்டினாலும் சரி, என்ன பேசுறோமோ நம்ம இந்த வாயில இருந்து எத்தனை எழுத்து வருகிறதோ இந்த எழுத்துக்கெல்லாம் விசாரிப்பான் என்று சொன்னால் இன்ன சம والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا. உங்களினுடைய செவி புலன்கள், உங்களினுடைய பார்வை புலன்கள், உங்கள் உள்ளத்திலே நினைக்க கூடிய அந்த நினைப்பலைகளுக்கும் كل اولئك كان عنه مسؤولا. உங்களினுடைய எல்லா விஷயத்தையும் நாம் விசாரிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி, இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்றாங்க. இதுக்கெல்லாம் விசாரணை பாருங்க, நம்ம நிலமெல்லாம் என்ன ஆக போகுது அந்த அதிபதிக்கு முன்னால். ரசூலுல்லா பசியின் கொடுமையில் வீட்டை விட்டு வெளியே வராங்க, வெளியே வந்து யாராச்சும் சாப்பாடு தர மாட்டாங்கண்ணா. இப்பெல்லாம் நம்ம லைஃப்பில் என்னைக்காச்சும் நடந்திருக்குமா? ஒரு நாள் நான் பசியோடு தூங்கியிருக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனால் ரசூலுல்லா பாருங்கள், பசியின் கொடுமையில் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். என்ன நினைக்கிறோம், ஏழ்மையை கேவலமாக, வறுமையை ஏதோ அல்லாஹ்வின் சாபமாக, இல்லை என் அன்பு சகோதரிகளே, ஏழ்மையாகத்தான் நபி வாழ்ந்தார், ஏழ்மையானவர்களோடித்தான் நபி கரம் கோர்த்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி கொடுமையில் வீட்டை விட்டு வெளியே வராங்க, யாராச்சும் நமக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா அப்படின்னு. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க, அபூபக்கரும் வெளியே வரார். ரசூலுல்லா கேட்குறாங்க, ஏன் உங்கள் வெளியே வந்தீங்க, எதுக்காண்டு வெளியே வரீங்க? யார் ரசூலுல்லா, உங்களை எந்த பசி வெளியாக்கிச்சோ அதை பசி தான் என் வீட்டிலேருந்து என்னையும் வெளியாக்கிட்டேன், என் வீட்லேயும் ஒன்றும் இல்லை. உமர் ரதியல்லாஹும் வெளியே வராங்க, ரெண்டு பேரும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க இந்த வெயில் நேரத்தில் வெளியே வரீங்க, பசி தான், என்ன செய்ய? சரி வாங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு அன்சாரி நபி தோழரனுடைய வீட்டை தட்டுறாங்க, எதுக்கு, ஏதாச்சும் சாப்பாடு போட மாட்டிங்களா அப்படின்னு. வாஹ், என்ன வீட்டை தட்டுறாங்க, அந்த அன்சார் நபி தோழர் வீட்டை, ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா? அந்த நபி தோழருக்கு பார்த்த உடனே சந்தோஷம், உலகத்திலேயே சிறந்த விருந்தாளிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், ஒரு பெரிய விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். உட்கார வச்சு சந்தோஷமாக என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கோணு ஒரு சின்ன ஆட்டை அறுத்து, கொஞ்சம் கோணு சப்பாத்தி மாதிரி தொலைஞ்சி சாப்பாடு தயாராகிட்டு, உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு பசியின் கொடுமையினால் அந்த ரொட்டியின் பக்கம் கையை விரைவாக கொண்டு போகிறாங்க. உமர் ரதி அல்லாஹ்வுடைய கையை ரசூலா பிடிக்கிறாங்க. உமரே, அறிந்துகொள்,
இந்த உணவுக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணை கொடுக்க வேண்டும். உமர் பயத்தில் கையெடுத்துட்டார். யா ரசூலல்லாஹ், எதிரிகளின் இரத்தங்கள் எங்கள் வாளிலே சொட்டி கொண்டிருக்கிறது, பசியின் காரணமாய் வயிறுகள் ஒட்டி கொண்டிருக்கிறது, மேலே அணிவதற்கு சிறந்த ஆடை இல்லாமல் கிழிந்த ஆடையை அணிந்திருக்கிறோம், 3 நாட்களுக்கு பிறகு பசியின் கொடுமையால் இந்த ரொட்டியின் மீது கை வைக்கிறோம், இதையுமா அல்லாஹ் நாளைக்கு எங்களிடத்தில் விசாரிப்பான். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். உமருக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் அல்லாஹ் வஹி அறிவித்தான். மனித சமுதாயமே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஞாபகத்திற்கும் நாளைக்கு விசாரணை உண்டு. சும்ம பிறகு நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, இந்த செல்போன் கூட விசாரிக்கப்படும், என் பையில இருக்கக்கூடிய பேனா கூட அல்லாஹ் விசாரிப்பான். எதுக்கு இந்த பேனா உன் கையில தந்தேன், செல்போனை என்ன நோண்டிட்டு இருந்தாய், இந்த போன்ல நீ என்ன அதிகம் உனது நேரத்தை நீ கழிவு செய்தாய், கழித்தாய், நேரத்தை அழித்தாய், எல்லாம் எதெல்லாம் ஞாபகத்தின் இருக்குமோ. 3 நாளைக்கு பிறகு பசியின் கொடுமையினால் கை வைக்கக்கூடிய ரொட்டிக்கே அல்லாஹ்விடத்தில் விசாரணை என்று சொன்னால், மலையளவிற்கு சாப்பிட்டு விட்டு மலையளவிற்கு கொட்டி விட்டு தூங்கக்கூடிய நமக்கெல்லாம் எத்தனை எத்தனை காலங்கள், எத்தனை எத்தனை நேரங்களில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 விஷயங்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு விசாரணை கேட்பான். பதில் தாண்டவே முடியாது, ஒரு 8 கூட என்ன செய்ய முடியாது. இமாம் திருமிதி இதை பதிவு செய்கிறாங்க, 4 விஷயங்களை பற்றி, அன் சுஆல் அன் அர்பஇன், 4 செய்திகளை பற்றி, 4 விஷயங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பார். அதற்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. அதில் முதல் கேள்வி, வான் உம்ரிஹி ஃபீமா ஃபனா, உங்களினுடைய வாழ்நாளை எப்படி செலவு செய்தீர்கள். வான் ஷபாபிஹி ஃபீமா பிலா, உங்களினுடைய இளமையை எவ்வாறு அளித்தீர்கள், எவ்வாறு சம்பாதித்தீர்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஹலாலாக சம்பாதிக்கிறோம், எப்படினாலும் செலவு பண்ணிக்கலாம், நினைச்சதெல்லாம் வாங்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம், எவ்வாறு சம்பாதித்தீர்கள், எவ்வாறு செலவு செய்தீர்கள். சம்பாதிக்கிறதுக்கும் விசாரணை உண்டு, 1 ரூபாயை செலவு செய்கிறதற்கும் விசாரணை உண்டு. என்ன சொல்ல போகிறோம், 10,000 சேலையை என் வீட்டில் வாங்கி அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோமா, 366 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலையாக நான் கெட்டுறதுக்காக வேண்டி சேலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறோமா. பெண்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்களாம், ஐயோ என்கிட்ட 10 பட்டு இருக்குது, ஏன் அவன்கிட்ட 10 பட்டு தானே, என்கிட்ட 50 பட்டு இருக்குது, ஐயோ 20 பவுன் நகை நான் போட்டிருக்கேன், ஐயோ என் பிள்ளைக்கு 40 பவுன் போட போகிறேன், 80 பவுன் போட போகிறேன். அல்லாஹ் எப்படி கேட்பான், எப்படி சம்பாதிச்சாய், முதல்ல சம்பாதித்த வழியையும் அல்லாஹ் கேட்பான், ஹலாலா சம்பாதிச்சியா, ஹராமா சம்பாதிச்சியா, ரெண்டாவது என்ன சம்பாதிச்சதுனா கரெக்டு, எப்படி செலவு செய்தாய், என்ன செலவு செய்தாய், உனது பொருளாதாரம் எப்படி அழிக்கப்பட்டது. யா அல்லாஹ், பட்டுக்கோட்டையில போய் ஜுவல்லர்ஸா வாங்கி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல போறோமா, புத்துப்பேட்டையில போய் பட்டா வாங்கி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல போறோமா, தஞ்சாவூரில் போய் அப்படி எங்கள் வீட்டுக்காக வேண்டி அழகு ஜாமானாக வாங்கி அடிக்கி 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 வச்சு அப்படி எங்கள் செத்துலாம் அடிக்கப்படுச்சுன்னு சொல்ல போகிறோமா. எல்லாம் மண்ணில் காசை போட்டு நல்ல வீட்டை இடிச்சு இன்னும் நல்லா அவன் நல்லா கட்டிட்டானே, நாமளும் அதை விட பெருசாக பங்களா கட்டணும்னு சொல்லி மண்ணில் காசை போட்டு எங்கள் சொத்துக்கள் அழிக்கப்பட்டது என்று சொல்ல போகிறோமா. அல்லது ஹதீஜா சொல்வார்களேயா, அல்லாஹ் எனது எல்லா சொத்துக்களும் உன் நபியின் மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டது சொல்லுவாங்களே, அப்படி சொல்ல போறோமா. 4வது கேள்வி, நீ என்ன கற்றுக்கொண்டாய், நீ என்ன கற்றுக்கொண்டாய், அந்த கற்றதை எவ்வாறு நீ செயல்முறைப்படுத்தினாய், எவ்வளோ மார்க்க பயான் கேட்குறோம், எவ்வளோ விஷயம் கேட்குறோம், இதுக்கெல்லாம் எல்லாம் விசாரிப்பான். நீ என்னத்தப்பா கற்றுக்கிட்டாய், உன்ட்ட வந்து சேர்த்தனா இல்லை, எத்தனையோ காஃபிர்களுக்கு இதை கொடுக்கவில்லை, எத்தனையோ நல்ல புத்தி உள்ளவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கல, உனக்கு நான் சேர்த்தனா இல்லையா, நீ எவ்வாறு செயல்முறைப்படுத்தினாய் என்ற இந்த 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. ஆனால் விசாரணை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படுவோம். வலா துர்ஜமான், எந்த மொழிபெயர்ப்பாளனும் இருக்க மாட்டானா, டைரக்ட் நான் இங்கே இருப்பேன், அல்லாஹ் இங்கே இருப்பான். என் வலதுபுறம் பார்த்தால் சொர்க்கம், நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கும், இடதுபுறம் நரகம் தெரியும், இப்படி சுற்றி இருக்கும்.
எந்த மொழிபெயர்ப்பாளனும் இருக்க மாட்டான். நேரடியாக அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பான், நீ ஏன் இதை செஞ்சாய், நீ ஏனடா இதை செய்தாய், உனக்கு இது தப்புன்னு தெரியாதா, உனக்கு நான் இதை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி. மனுஷன் சில பேர் என்ன செஞ்சிருவான், பொய் சொல்லிடுவான், என்ன செஞ்சிருவான், ஐயோ அப்படிலாம் செய்யலையே அப்படின்றவான். அல்ல அதனால் என்ன செஞ்சிருவானா, விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டுருவான். சூரா யாசீன், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், அந்த விசாரணையினுடைய நாளில் அவர்களினுடைய வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டு விடும், வாய் திறக்காது. வத்து கல்லிமுனா ஐதீஹிம், இந்த கை பேசுமாம். வத்தஷ்ஹது அர்ஜுலுகும், இந்த கால் சாட்சி சொல்லுமாம். சூரா ஹாமிம் சஜ்தா, காலு அன்தகனல்லாஹு அல்லதி وقالوا لجلودهم لما شهدتم علينا. அன்றைய தினத்தில் அவர்களினுடைய தோள்கள் எல்லாம், நம்ம தோள்லாம் என்ன செய்யுமா, நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். மனுஷன் இந்த தோளோடி பேசுவான், அடே எனக்கு எதிராக நீங்க எப்படி செய்றீங்களே, நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு தோளோடி பேசுவான. அப்ப அந்த தோள்கள் சொல்லுமா, அந்த கனல்லாஹு அல்லதி குல்ல ஷை, எந்த ரப்பு இந்த உலகத்தில் வாயை கொண்டு பேச வைத்தானோ அதே ரப்பு இன்னைக்கு எங்களை கொண்டு பேச வைக்கிறார். எதுவுமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். அந்த நாளில் வெற்றி பெற்றுட்டோன்னு வைங்க, அந்த விசாரணை நாளில் அல்லாஹ் மன்னிச்சிட்டால், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை விட நன்மை அதிகமாக ஆகிவிட்டால், நமது பாவத்திற்கெல்லாம் தௌபா செய்து மீண்டு விட்டால், அந்த நாளில் நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம், அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும், நபியினுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வானவர்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கம் நுழைய வைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, அந்த நாளிலே நமது நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகிவிட்டால், நமது பாவத்தை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டால், விசாரிக்க ஆரம்பித்து விட்டால், நம்மை நிப்பாட்டி அல்லாஹ் நமது பட்டோலையை படிக்க ஆரம்பித்து விட்டால், நமது பட்டோலை இடதுகரத்திலே கொடுக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதற்கு பிறகு அந்த மனிதன் நரகத்திற்குரியவன் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விடும். ஆதலாலின் அன்பு சகோதரிகளே, இந்த வாழ்க்கை என்பதெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, அந்த விசாரணையை நோக்கித்தான் நமது வாழ்க்கையினுடைய நேரங்களும் காலங்களும் பயணம் செய்கிறது. எப்பொழுது வேண்டுமையானாலும் அந்த நாள் வரலாம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நபர்களுக்கு இன்னைக்கு அந்த நாளாக இருக்கிறான், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நமக்கு அந்த நாளாக இருக்கலாம். நம்ம என்னைக்கு மரணிக்கிறோமோ அதுதான் அந்த நாள். நம்ம மரணித்த உடனே அந்த நாள் குறித்தான ஆரம்பம் ஆரம்பித்து விடும். ஆதலால் இந்த உலகத்தில் நாங்கள் பயணம் செய்யும் பொழுது எப்படி நபிமார்கள் பதறினார்களோ, அழுதார்களோ, கண்ணீர் வடித்தார்களோ, அந்த நாளில் கேவலப்பட்டு விடக்கூடாது. யா அல்லாஹ், நபியினுடைய எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் படித்து பார்த்தால் அந்த மறுமையை பற்றித்தான் அதிகமாக படித்திருப்பார்கள். ரெண்டாவது என்ன, ரசூலுல்லாஹ் இந்த அச்சம் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இது சம்பந்தமா புள்ளிட்ட பேசணும், கணவன்கிட்ட பேசணும், உம்மாட்ட பேசணும், ஏதாச்சும் உலக விஷயம் பேசுறோமா, அப்ப அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம நிக்கணும், பார்த்துக்கிடுவோம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மகிட்ட விசாரிப்பான், என் அன்பு மகனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவ அதிகமாக இந்த மறுமை பற்றி வரக்கூடிய ஹதீஸை எல்லாம் நீங்கள் ஹதீஸ் கிதாபில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தான் அதிகமாக அறிவிப்பார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தான் மறுமை சம்பந்தமாக மனிதர்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் மறுமையிலே. யார் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா, நாளைக்கு மறுமையில் நன்மைகளை கொண்டு மட்டும் தப்பித்து விட முடியாது, அல்லாஹ்வின் கருணையை கொண்டு தான் தப்பிக்க முடியும். இந்த செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க. மறுமையில் அத்தனை நபர்களும் வேர்வையிலே நீச்சல் அடிப்பார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க. ஆயிஷா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் யாரையாவது விசாரித்து விட்டான், யாரையாவது அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால், ஆயிஷா அறிந்து கொள், அவன் அழிந்து விட்டான், நாசமாகி விட்டான். என்ன காரணம், தம் மனைவியோடு அதிகம் இது சம்பந்தமாகத்தான் பேசினார்கள். நாம் எல்லாம் கூடுனா எதை பற்றி பேசுகிறோம், நாம் ஒற்றுமையானால் எதை பற்றி பேசுகிறோம், அந்த புள்ள அங்கே போனாலாம், இந்த புள்ள இங்கே போனாலாம், இந்த வீட்டுக்கு ஏறினாலாம், மாதல்லா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சுப்ஹானல்லாஹி புஹ்தான் அதீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், பேசக்கூடிய இந்த வார்த்தையை விட்டு இது மிகப்பெரிய அநீதி என்பதாக அல்லாஹ் பேச சொல்கிறான். ஆதலால் இது ஒரு சமுதாயம், ஒரு குடும்பத்தில் இந்த மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வின் அச்சம், மறுமையினுடைய அச்சம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மன் காஃப மகாம ரப்பி, யார் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயப்படுவார்களோ அவர்களுக்கு தான்
உயர்ந்த சொர்க்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். மன் ஹாஃப மகாம ரப்பி வனக நஃப்ஸ அனில் ஹவா ஃபின்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே, எந்த செயலை செய்தாலும் சரி உள்ளத்தில் என்ன வரணும், இதற்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு கவலை உணவு சாப்பிடுகிறோமா, இதற்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். அல்ஹம்துலில்லா. ஒரு ஆடை வாங்குறோமா, இதற்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி எல்லா விஷயத்திற்கும் நமது வாழ்க்கையினுடைய நேரங்கள் ஒவ்வொரு நொடி, இந்த நொடி எல்லாம் என்ன செய்வான், எப்படி கழிஞ்சிட்டு போகுது, எப்படி நமது நேரங்கள் கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் இந்த விசாரணையை பயந்தவர்களாக நமது குழந்தைகளோடு பேசக்கூடிய பெரும் பேச்சு இதை பற்றி தான் இருக்கணும். சூரா லுக்மான நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனோடு இதைத்தான் பேசினார், என் அன்பு மகனே, கடுகின் வித்தளவுக்கு நீ எதையாவது செய்தால், பாறைகளுக்கு இடையில் நீ செய்தாலும் சரி, வானத்திற்கு மேலே செய்தாலும் சரி, பூமிகளுக்கு கீழே நீ செய்தாலும் சரி, அல்லாஹ் அந்த கடுகின் வித்தையும் நாளைக்கு மறுமையில் கொண்டு வந்து விடுவான் என்று இந்த பிரச்சாரத்தை தான், இந்த அறிவுரையை தான் தனது குடும்பத்தோடு லுக்மான் பேசினார் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். என்றைக்கு இந்த பேச்சு அதிகமாயிருமோ, என்ன பேச்சு அதிகமாகணும், விசாரணையை பற்றி உண்டான பேச்சு நமக்கு மத்தியில் என்னைக்கு அதிகமாயிருமோ, பாவம் செய்ய மாட்டோம், பாவத்தின் பக்கம் போக மாட்டோம், நாடகத்தின் பக்கம் கை போகுதா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு அந்நிய ஆணோடி பேச தோணுகிறதா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். என் அபூபக்கர், என் உமர், என் உஸ்மான், என் ஃபாத்திமா, என் ஹதீஜா, என் ஆயிஷா, எல்லாம் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவான். அடே பார் இந்த சுமையாவை, அடே பார் இந்த ஹதீஜாவை, அடே பார் இந்த பிலாலை, அடே பார் இந்த ஹுபைபை, உன்னை போன்று இரத்தமும் சதையுமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான், அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, உனது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு மனித சமுதாயத்திற்கு முன்னால் என்னைக்கெல்லாம் தவறு செய்யணும்னு சொல்லி தோணுதோ, தனிமை ஒரு மனுஷனை தவறு செய்ய தூண்டும். என்ன செய்யும், தனிமையில் இருந்தோம்னா ஒரு மனிதனை இந்த தனிமை தவறைத்தான் செய்தான். தனிமையில் இருந்தால் தவறை தூண்டிக்கிட்டே இருப்பான், யாருமே பார்க்கறேன்னு சொல்லி ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் எல்லாம் நாளைக்கு ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், என் ரப்பு என்னை விசாரிப்பான். சுத்தி என் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை உம்மத்தி என்று அழைத்து என்னை கரம் பிடிக்கக்கூடிய அந்த நபி பக்கத்தில் நிற்பார். அல்லாஹ் சொல்வான், இவன் ஒரு விபச்சாரி, இவன் ஒரு விபச்சாரன், இவன் ஒரு அசிங்கமானவன் என்றெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோமோ அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய நாள் அந்த நாள். ஆதலால் என் அன்பு சகோதரிகளே, வெற்றி என்பது தேர்வில் வெற்றி பெறுவதோ, வீடு கட்டுவதோ, பெரிய மாட மாளிகையில் சுகமாக வாழுவதோ, லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு ஜுவல்லர் செறிவதோ வெற்றி அல்ல. ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்னார் வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து தங்கள் ஆத்மாவை பாதுகாத்து கொண்டார்களோ, வ உத்கிலல் ஜன்னார் சொர்க்கத்தில் யார் தங்களை நுழைத்துக் கொண்டார்களோ, ஃபக்கத் ஃபாஸ், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தோல்வி என்பது உலகத்தில் ஏழ்மையாக வாழ்வது தோல்வி அல்ல, வறுமையிலே புரள்வது தோல்வி அல்ல, நகை இல்லாமல் வாழ்வது தோல்வி அல்ல, குடிசை வீட்டிலே பயணம் செய்வது தோல்வி அல்ல. இன்னகமன் துதுகிலின் நார், யாரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைத்து விட்டானோ, ஃபக்கத் அஹ்ஸைதா, அதுதான் திட்டமான கேவலம், அதுதான் திட்டமான தோல்வி. வமாலி தாலிமீன மின் அன்சார், அந்த தோல்வியிலே அந்த கேவலத்திலே யார் மாட்டிக்கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்பதாக அல்லாஹ் தனது குர்ஆனான சூரா ஆல இம்ரானில் பதிவு செய்கிறான். ஆதலால் என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், வெற்றி அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான், தோல்வி அந்த நரகத்திற்கு நுழைவதுதான். இந்த தோல்வியை விட்டு நாம் நம்மை பாதுகாக்க வேண்டுமா, இந்த மறுமையினுடைய நாளை நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணை கொடுக்க வேண்டும் என்ற பயத்திலே நாங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கழித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகம் என்ற அந்த பாவிகளின் சிறைச்சாலையை விட்டு பாதுகாப்பான். சொர்க்கம் என்ற அந்த முஃமின்களின் பூஞ்சோலையில் அல்லாஹ் நம்மை நுழைய வைப்பான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷால்லா இன்றைய தினத்தோடு இந்த பயான் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிட்டு, இன்றைய தினம்தான் கடைசி தினம், இதற்கு பிறகு நிர்வாகம் உங்களுக்கு அழைப்பு, நிர்வாகம் உங்களுக்கு தகவல் தரக்கூடிய வரை இந்த பயான் நிகழ்ச்சியாவது நடக்காது. இன்றைக்கு தான் இதுதான் கடைசி தினமாக இருக்கிறது. இன்ஷால்லா
அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பயம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்பு சொல்வார்கள். நாளைய தினம் இந்த பெண்களுக்காக வேண்டி இந்த இடத்தில் நாளைய தினத்திலிருந்து பயான் நடைபெறாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.